வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். தியேட்டரில் எல்லாம் கிடைக்கும்ல ஆனியன் சமோசா, அந்த சமோசா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதில் வந்து மைதா மாவு சேர்த்துருப்பாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கோதுமை மாவில் பண்ணுவோம் அந்த ரெசிபி. அது கோதுமை மாவில் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் கம்மியாக இருக்காது. அந்த அதே டேஸ்ட்டு அதே கிறிஸ்பினஸோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு, ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ ஒரு பவுலில் இந்த கோதுமை மாவை கொட்டிக்கலாம். அது கூட உப்பு. முக்கியமான ஸ்டெப் அதாவது சீக்ரெட் ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை நல்லா சுட வச்சு ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சோம்னா இந்த சமோசா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஒரு 5 to 10 minutes நல்லா பிசைஞ்சா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரும். இப்படி அமுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஆனியன் ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து அந்த கடையில் தியேட்டர்லாம் வந்து இப்படி இதுங்க மாட்டாங்க. பச்சையாகவே வெங்காயம், மிளகாத்தூள், சீரகம், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருவாங்க. நான் அப்படி அது ரா ஸ்மெல்லாக இருக்கும் தான், இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதனால் இப்படி பண்ணுறேன். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம், சொத சொதன்னு போயிடும். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், சீரகத்தூள். போட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ். இந்த ஸ்டஃபிங்கில் வந்து பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அதை சேர்க்கலை. கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து லைட்டாக க்ளாஸி ஆகுது. போதும், இது கரெக்டாக வந்து 2 to 3 minutes தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி நல்லா கிளறிட்டு இறக்கிடலாம். பச்சையாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங்க. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பால்ஸாக உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரு கட்டிங் போர்டு வச்சுருக்கேன், சப்பாத்தி கட்டையும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக வேணுங்கிறதுக்காண்டி கட்டிங் போர்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பாலை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்க்கணும். ரொம்ப நல்லா தின்னாக தேய்ச்சாதான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். தேய்ச்சிட்டேன், இங்கே பாருங்கள், இந்த சைஸு தின்னாக இருக்கணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரத்துலலாம் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சமோசா நல்லா மடிக்க வரும். ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்டிலே சமோசா ஷீட்டை. இப்போ இந்த ஓரத்தில் இதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த மாவு வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதுவும் உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகான சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். தேய்ச்சிட்டேன், ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு வந்து 15 ஷீட் வந்துச்சு.
இதை வந்து இப்படியே உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சோம்னா பிஞ்சிரும். அதனால தோசை தவாவில் வந்து இந்த பக்கம் 2 செகண்ட்ஸு இந்த பக்கம் 2 செகண்ட்ஸு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா வச்சுருக்கேன், ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சதை அதில் போட்டுக்கலாம். கரெக்டாக 2 செகண்ட்ஸ் தான் இருக்கணும், திருப்பி விட்டுறணும். இப்போ 2 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, திருப்பிக்கலாம். இந்த பக்கம் 2 செகண்ட்ஸ் வேக விட்டுரும். 2 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஷீட் இப்படி இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துட்டா வந்து இதுங்க வராது, மடிக்க வராது. கரெக்டாக 2 செகண்ட்ஸ் பார்த்துக்க. இந்த பாருங்க, லைட்டாக பபிள்ஸ் வருது. திருப்பும்போது கை தோசைக்கல்லில் பற்றாமல் திருப்புங்க, இல்லாட்டி கை நல்லா சுற்றும். எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஷீட்டையும் போட்டு எடுத்துட்டோம். இதில் 15 ஷீட் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ போடணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இது 10 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ அப்போ ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணி சமோசா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் பால் விட்டு, தண்ணியை விட்டுக்கலாம், பால் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வரும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா வந்து சமோசா ஸ்வீட் பண்ணும்போது அது ஒட்டுறதுக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும். இப்போ சமோசா ஷீட்டை வச்சு எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை எடுத்துக்கணும், இந்த கார்னரை வந்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே இப்படி பண்ணணும். இப்போ இதுக்குள்ள ஃபில்லிங்கை வச்சுட்டு இதை இப்படியே கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி ஓட்டிட்டோம்னா நம்ம சமோசா ரெடி. இப்போ மறுபடியும் எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கார்னரை பிடிச்சிக்கணும், இதை இப்படி இப்படி பண்ணிக்கணும். இதை அப்படியே இப்படி பண்ணிட்டு இதுக்குள்ள ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, இதை அப்படியே தடவி ஒட்டிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டஃபிங்லாம் வச்சு நல்லா மடித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹையில் வச்சா நல்லா கருகி போயிடும். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஹெல்த்தியான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஹெல்த்தியான ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.